வெல்கம் பேக் டு தேனிலவு கலர்ஸ்லாம் வெயிட் பண்றாங்க சார் பாப்போம் இப்போ பார்க்கலாமா ஹலோ ஹலோ ஆ யார் எங்க இருந்து கூப்பிடுறீங்க ஆ மேடம் நான் ஸ்ரீதா பேசுறேன் மேடம் சென்னையில இருந்து பேசுறேன் சென்னையில இருந்து பேசுறீங்க ஓகே உங்க டவுட் டாக்டர் கிட்ட கேளுங்க ஆ கண்டிப்பா மேம் சொல்லுங்கமா ஸ்ரீஜா சொல்லுங்கமா சார் வணக்கம் சார் வணக்கம்மா சார் நான் வந்து ஒரு ஐடி கம்பெனில வர்க் பண்றேன் சார் ஓகேங்களா ஐடி சார் வந்து ஸ்ரீஜா ஸ்ரீஜா சொல்லுங்கமா எஸ் சார் அதாவது ஐடி கம்பெனில வர்க் பண்றதுனால என்ன பண்ணுவோம் அப்படினா வீக்லி வீக்லி எங்க அவுட்டிங் போவோம் சார் வீக்கெண்ட் பார்ட்டி வீக்கெண்ட் பார்ட்டியா வீக்கெண்ட் பார்ட்டி ஆமா அது வந்து சகஜமா இந்த ஐடி ஃபீல்ட்ல கர்ல்ஸ் பாய்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் கூட வர்க் பண்ற ஸ்டாஃபிங் எல்லாரும் சேர்ந்து தான் போவோம் இல்ல அது கம்பல்சனாமா கம்பல்சரி வீக்கெண்ட் பார்ட்டி போய் தான் ஆகணுமா சரி சார் எனக்கு நிறைய மெயில்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் ஃபர்ஸ்ட் வந்து என்னாச்சுன்னா ஸ்மோக் பண்றது அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம் சரி பசங்களும் பண்ணும்போது நம்மளே பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணோம் ஓ ஸ்மோக் பண்ணுவீங்களா சரி சார் ஸ்மோக் பண்ணுவீங்களா பண்ணுவாங்க ஆமா சார் புகையில வரமா வாய்ஸ் பண்ணும்போது சரி அது என்னடா அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணோம் சரி அப்ப பார்த்தா அதுவே வந்து ஒரு பழக்கம் ஆயிடுச்சு ஓ நீங்க ஸ்மோக் பண்றப்போ புகை வருதாமா ஸ்மோக் பண்றப்போ புகையெல்லாம் வருதான்னு கேட்டேன் எனக்கு ஒரு சந்தேகம் அதான் புகை ஆமாங்க சார் நல்ல சுறுசுறு சிரிச்சிட்டாங்க காமெடி அண்ட் ப்ரூஃப் ஆயிச்சு சுறுசுறு புகை வருவீங்க போல சார் ஸ்மோக் பண்ண புகை வரல சார் இல்ல சார் ஆண்கள் எல்லாம் மூக்கு வழியா புகை விடுவாங்க அது மாதிரி எல்லாம் விடுவீங்களா இல்ல சார் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அந்த மாதிரி எல்லாம் இன்னும் நான் கத்துக்கல வாயில புகை வருது அப்புறம் வந்து பார்த்தேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சார் அடுத்த கட்டமா வந்து ட்ரிங்க்ஸ்க்கு போனேன் கிஸ் டச் சரிமா அதுக்கு அடுத்து ஒண்ணும் பத்திக்கலையே இல்ல சார் அடுத்த கட்டமா வந்து நான் கோச்சு பண்றாங்க கொஞ்சம்ங்க சரிங்களா ஓ சரி அது என்னாச்சு அப்படினு பாத்தீங்கன்னா சார் ஃபர்ஸ்ட் வந்து அது ஆரம்ப கட்டமா இருந்தது இப்போ வந்து அதுவே பழக்கம் ஆயிச்சு எப்படி இப்போ இப்போ செக்ஸ் அந்த மாதிரி ஆயிச்சு ஒரு வீக் நான் அதாவது வீக்லி நாங்க அவுட்டிங் போனோம் பார்ட்டி போனோம் அது கண்டினியூ ஆகுது அம்மா நீங்க வந்து ஸ்மோக் வீட்ல வந்து எனக்கு அலைன்ஸ் பாத்துட்டு இருக்காங்க எனக்கு அத ஸ்டாப் பண்ணனும் அப்படினு நினைக்கிறேன் ஆனா ஸ்டாப் பண்ண முடியல சோ இது அலைன்ஸ் வர பாக்குறாங்க இதனால எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா அப்படிங்கற மாதிரி எனக்கு பயமா இருக்கு சரிங்கமா இப்போ உங்களுக்கு ஸ்மோக் இருக்கு ட்ரிங்க் இருக்கு அதே மாதிரி வந்து செக்சுவல் கான்டாக்ட் இருக்கு இல்லையா ஆமாங்க சார் செக்சுவல் கான்டாக்ட் வந்து ஒரே கைஸா இல்ல அது மாறிடுதா இல்ல சார் நார்மலா எப்படி சொல்றது அது ஒரு பாய்ஸ் கை ஸ்டார்ட் பண்ணாலே ஒரு கிஸ் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்கா அந்த மூட் வந்து இல்லங்கம்மா நீங்க நான் கேக்குறது சிங்கிள் பார்ட்னரா மல்டிபிள் பார்ட்னரான்னு கேக்குறேன் இல்ல இல்ல சார் கூட வர்க் பண்ற பாய் தான் லைஃப் பார்ட்னர்லாம் கிடையாது இல்லங்கம்மா ஒரே ஒரு நபரா இல்ல வந்து வாரம் வாரம் ஆள் மாறிடுமான்னு கேக்குறேன் ஆமாங்க சார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஏதோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு சரி அதுக்கப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ணோம்னா அது வீக்லி வீக்லின்ற மாதிரி ஆயிடுச்சு சரிங்கம்மா ஆனா வந்து நீங்க ஒரு ஆபத்தா பயமா இருக்கு நாளைக்கு என் ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா அது ஸ்டாப் பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறேன் அதான் நீங்க பேசுறதுல உங்களை கண்டுபிடிச்சிடலாமா நீங்க வந்து எனக்கு பேசுறதுக்கு இடம் கொடுக்கலாம் நீங்க அந்த அளவுக்கு ஒரு இது ஸ்டெப் ஒண்ணு நினைச்சாச்சுன்னா அதை அடைஞ்சே தீருவீங்க போல அந்த மாதிரி இருக்க கூடாதுமா ஒரு பெண்ணுக்கு வந்து பொறுமைன்றது ரொம்ப முக்கியம் ஸோ வந்து நீங்கள் வந்து ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் வந்து நல்ல இதுவாக இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க ஏன் இப்படி ஒரு கலாச்சாரத்துக்கு நீங்கள் போனீங்க உண்மைக்கே வந்து வருத்தமாக இருக்குங்கம்மா ஸோ வந்து வீக்கெண்ட் பார்ட்டி போகலாம் நீங்கள் போயிட்டு வந்து ஏதோ நல்லா சாப்பிட்டுட்டு அப்படி வர்றதை விட்டுட்டு ஸ்மோக்கு ட்ரிங்க்ஸு ஏன்னா அதெல்லாம் வந்து உணர்வை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க வச்சிருது அதுதான் உண்மை ஸோ வந்து இப்போ வந்து நிறைய உங்களுக்கு வந்து அந்த செக்ஷுவல் கான்டாக்ட் இருக்கிறதுனால தயவுசெய்து மேரேஜுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் எடுங்க டைவ் செய்து வந்து ஒரு டெஸ்ட் எடுங்க இப்போ ஒரு டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா சார் இப்போ முன்னாடி செக்ஸ் வச்சிக்கிறது வந்து ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் ஏதாவது அது சிம்டம்ஸ் ஏதாவது தெரியுமா கண்டிப்பா நான் அதை தான் சொல்ல வரேன் அதாவது என்ன அப்படின்னா வந்து நீங்க வந்து இன்னொருத்தரோட லைஃப்ல என்ட்ரி ஆகிறீங்க அப்படின்னா இதை எப்படி சொல்றது இதுவும் ஒரு வகையா ஏமாத்துறதுதான் அதாவது உங்களுக்கு கணவரா வர்ற வர நீங்க ஏமாத்த போறீங்க
ஆனாலும் இதை எப்படி வந்து டேலி பண்ணுறது அப்படின்றது வந்து இது மிகப்பெரிய ஒரு உளவியல் சிக்கல் தான். திருமணம் ஆன பிறகு வந்து நீங்கள் பழைய விஷயங்கள்லாம் நினச்சிங்கனாலும் அதுலேயும் கடுமையான மன வருத்தம் வரத்தான் செய்யும், மன உளைச்சல் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் வந்து இப்போ வந்து உங்களுடைய செல்ஃபாக உங்களுடைய ஹெல்த் எப்படி இருக்குன்னு பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஏதாவது விடிஆர்எல், கொனேரியா, இந்த மாதிரி ஹெச்எஸ்வி 1 & 2, பாப்பிலோமா வைரஸ், ருபெல்லா, ஹெப்பாட்டிட்டிஸ் இப்படி ஏதாவது இருக்கான்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க, செக்அப் பண்ணுங்கள். செக்அப் பண்ணிவிட்டு ஒரு தெளிவான மனோநிலைக்கு வாங்க. இல்லை சில நேரங்களில் வந்து இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு என்னுடைய லைஃப்லன்னு சொல்லி வேற அப்படி சொல்லி திருமணம் பண்ணுற மாதிரி அப்படி ஒரு ஆப்டான பர்சன் கிடைச்சது அப்படின்னா கூட நீங்கள் வந்து திருமணம் பண்ணுறீங்க. சரி, ஓகே ஓகே. பெண்களுக்கு சொல்றது அதாம்மா. சோ வந்து எப்பவுமே வந்து இதுல கவனமா இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. சோ இதுல வந்து நாங்களும் நிறைய காலர்ஸ் பாக்கணும், ஆனா வந்து உங்களுக்கு சொல்லணும்னா மணிக்கணக்கா நான் சொல்லணும். தயவு செய்து அந்த ஃபீல்டை விட்டு நீங்க வந்து வெளியில வாங்க, செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு மறுபடியும் நீங்க இன்னொரு நாள் லைவ்ல வாங்க, நாம பேசலாம். சரியா? கண்டிப்பா. நன்றி, நன்றி. ஓகேமா, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே ஓகே, தேங்க் யூ மா. ஓகே, தேங்க் யூ. சோ மணிக்கணக்கா பண்ண வேண்டிய ஒரு உளவியல் சிக்கல் இது. சோ இத வந்து உளவியலா நம்ம வந்து கவுன்சிலிங் மாதிரி கொடுத்து தான் பண்ண வேண்டும். ஆனா வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். இவங்க லைஃப் இனிமேல் எப்படி கேரி பண்ண போறாங்க? அண்ணா நீங்க சொன்னீங்கல்ல முன்னாடியே எல்லாம் சொன்னா யார் சார் அக்செப்ட் பண்ணுவா? இப்போ கண்டிப்பா பண்ண மாட்டாங்கம்மா. சொன்னா அது கேன்சல் ஆகும். எங்க போச்சு புத்தின்னு தான் தெரியல. அதான் நான் தெரியாம தான் என்ன அது இனிமே பண்ணாம கேர்ஃபுல்லா இருக்கணும். அது சொன்னா யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. பேசினவே இப்ப எதுக்கு பேசினன்ற மாதிரி லவ்வரா இருக்கும் போதே திட்டுறாங்க. அப்ப ஹஸ்பண்ட் என்ன இப்படி இருக்கும்? ரேச்சிக்கல் தான். ஆமா.